இது தொடர்பாக முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் கண்ணீரில் மிதக்கும் இலங்கை மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உணவு மருந்து பொருட்களை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையை பற்றி பேசும்போது தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும் என்ற உதாரணத்தை மிக மிக பொருத்தமாக முதலமைச்சர் பயன்படுத்தியதை சுட்டிக்காட்டி அந்த அளவுக்கு இலங்கை பிரச்சினை என்பது தமிழ்நாட்டோடு அதனினும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒன்றிய ஒரு பிரச்சினை என்று தெரிவித்துள்ளது. இன்று நேற்றல்ல, அங்கே தமிழர்கள் மீது எப்போது தாக்குதல் தொடங்கப்பட்டதோ அப்போதே தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கிவிட்டது திராவிட இயக்கம் என கூறியுள்ள முரசொலி நாளேடு, 1948 இலங்கை நாடு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்ட போதே சிங்கள இனவாதம் என்பது தலை தூக்கி தமிழை புறக்கணிக்க தொடங்கியதாகவும் இதனை அறிந்த தந்தை பெரியார் இந்தியாவைப் போலவே இலங்கையிலும் ஆரியம் தனது வேலைகளை காட்டத் தொடங்கிவிட்டது என்று எழுதியதாகவும் தெரிவித்துள்ளது. இலங்கை வாழ் திராவிட மக்களுக்காக ஓட்டு உரிமையை கொடுத்து நீதியை நிலைநிறுத்துங்கள், ஜனநாயகத்தை கேலி செய்யாதீர்கள், வீண்போக்கு வெற்றியை தராது, அதிருப்தி அனல் விரைவில் எழும்பும், அது நல்லதல்ல என திமுகவின் முதல் மாநில மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா பேசியதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. திமுகவின் 2வது மாநில மாநாட்டில் தனிச்சிங்கள மசோதாவை எதிர்த்தும் தமிழ் மொழிக்கு உரிமை கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் 5/6/1956 அமைதியான வழியில் அறப்போரில் ஈடுபட்ட தொண்டர்களை சிங்கள மொழி வெறியர்கள் தாக்கி படுகாயங்களுக்கு உள்ளாக்கியதை திமுக வன்மையாக கண்டிப்பதுடன் கண்ணியம் தவறா அறப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டதையும் அதில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. 29/1/1956 சிதம்பரத்தில் நடந்த கழக பொதுக்குழுவில் சிங்கள ஆதிக்கத்திற்கு எதிராகவும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு ஆதரவாகவும் கலைஞரும் ஆ பொன்னம்பலனாரும் கொண்டு வந்த கண்டன தீர்மானத்தை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. இக்காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இலங்கை செல்வதற்கு இலங்கை அரசு தடை விதித்திருந்தது என்றும் அந்த அளவுக்கு அப்பிரச்சினையில் தொடக்க காலம் முதல் நெருக்கம் காட்டிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. 13/5/1985 தமிழீழம் ஆதரவாளர் அமைப்பு என்ற டெசோ அமைப்பை முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கியதையும் பேராசிரியர் ஆசிரியர் கி வீரமணி, பழநெடுமாறன், ஐயனன் அம்பலம் ஆகியோர் அதில் இடம்பெற்றிருந்ததையும் நினைவு கூர்ந்துள்ள முரசொலி நாளேடு, உரிமை பறிக்கப்பட்டு இனப்படுகொலைக்கு இலங்கை தமிழர் ஆளாக்கப்பட்டு வரும் பிரச்சினை தீர்வதற்கு தமிழீழ தனிநாடு அமைப்பது தவிர வேறு தகுந்த வழியில்லை என்ற உண்மையை இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் உலக நாடுகளிலும் உணர செய்வதற்கும் தக்க ஆதரவு திரட்டுவதற்கும் ஏற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் என அந்த அமைப்பின் இலக்காக அறிவிக்கப்பட்டதையும் எடுத்துக்காட்டியுள்ளது. நாடு முழுவதும் ஈழத்தமிழர் ஆதரவு ஊர்வலங்கள் நடத்தப்பட்டது. தனித்தனியாக செயல்படும் போராளி குழுக்களை ஒன்றிணைந்து போராட கலைஞர் வலியுறுத்தினார்கள். 1989 திமுக அரசு அமைந்ததும் இலங்கை பிரச்சினைக்கு தீர்வு காண இந்திய அரசு, இலங்கை அரசு, போராளி குழுக்கள் ஆகிய முத்தரப்புடனும் தொடர்ந்து முதலமைச்சர் கலைஞர் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தீர்வு 2012 ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என கலைஞர் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அறிவுறுத்தினார் என்றும், ஒரு நாட்டுக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கலாமா என்று அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை எழுந்தபோது இலங்கையை ஆதரிக்கக்கூடாது என கலைஞர் உறுதியாக இந்திய அரசுக்கு எடுத்துச் சொன்னார்கள் என்றும், அதனால்தான் இலங்கையை எதிர்த்து இந்தியா அன்றைய தினம் வாக்களித்தது என்றும் முரசொலி நாளேடு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் பாஜக அரசு மாறியதும் நிலைமை மாறியதாகவும் 22/3/2021 இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் குறித்து ஐநா மனித உரிமை மன்றத்தில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டதாகவும், ஆனால் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இலங்கைக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்தது பாஜக அரசு என விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு, ஈழத்தமிழருக்கு விரோதமான பாஜக அரசின் காண படாத நிலையில் திமுக அரசு கலைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, அதற்கு காரணமாக இலங்கை விவகாரமே காட்டப்பட்டது என்றும், அந்த வகையில் அந்த விவகாரத்திற்காக ஆட்சியையே பறிகொடுத்த கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் கூறியுள்ளது.
இலங்கையில் அமைதி ஏற்படுத்த முறையானதொரு அரசியல் தீர்வு எட்டப்பட பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை செய்ய இந்திய அரசு முன்வர வேண்டும் என 2008 இறுதிப் போரின்போது 23/4/2008 அன்று முதலமைச்சர் கலைஞர் தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியதாகவும், ஆனால் இலங்கை அரசு யார் பேச்சையும் கேட்கும் நிலைமையில் இல்லை என தெரிவித்துள்ளது. தான் நினைத்ததை சாதித்து முடித்து அடியாப்படியை தேடிக்கொண்டது என்றும், மனித உரிமை மீறல், போர்க்குற்றம் ஆகியவற்றின் குற்றவாளியாக மகிந்த ராஜபக்சேவின் அரசு இருக்கிறது என்றும் முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலைப்பாட்டுக்கு கடுமையான கண்டனத்தை திமுக அப்போது பதிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளது. இப்படி 1952 முதல் 2022 வரை இலங்கை தமிழர் உரிமை வாழ்வுக்கு குரல் கொடுத்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்றும், இப்போது திமுக ஆட்சி அமைந்ததும் இலங்கையிலிருந்து தமிழ்நாடு திரும்பிய உறவுகளுக்காக 317 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமூக பாதுகாப்பு திட்டத்தை முதலமைச்சர் உருவாக்கினார்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகதி முகாம்கள் என்பதை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என பெயர் சூட்டியதையும், 13 உறுப்பினர்கள் கொண்ட ஆலோசனைக் குழுவை அமைத்ததையும், கடந்த ஆண்டு நவம்பர் 2 வேலூர் முகாமுக்கு முதலமைச்சரே நேரில் சென்று பார்வையிட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு, இங்கு வந்த மக்களுக்கு மட்டுமல்ல அங்கு வாழும் மக்களுக்கும் உதவிகள் செய்ய முதலமைச்சர் முன்வந்து அறிவிப்பை செய்ததாகவும் கூறியுள்ளது. இதற்கு முன் செய்ததையெல்லாம் உரிமைகளை காக்க, இப்போது உயிரை காக்கும் முயற்சியில் முதலமைச்சர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும் என்பது மட்டுமல்ல, தன்னோடு சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இலங்கை மக்கள் மீது கருணை கொள்ள வைத்துவிட்டார் என புகழாரம் சூட்டியுள்ள முரசொலி நாளேடு, கருணையின் வடிவம் என்பது இதுதான் என தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.